வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராக இயேசுவின் பெயரால் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன், அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். அநேகர் வந்து நீங்கள் வெவ்வேறு புஸ்தகங்களிலிருந்து எங்களுக்கு கேள்விகள் வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள். உங்களுடைய அன்பான வேண்டுகோள்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அதே போல் நாங்களும் வந்து ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பைபிள் குயிஸ் ஒவ்வொரு புக்ஸும் நம்ம பைபிளில் இருக்கிற எல்லா புக்ஸும் நாங்கள் முடிக்கணும்னு சொல்லிட்டு அதை அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் முயற்சிகள் மேற்கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் பைபிள் குவிஸ் வந்து ஃபஸ்ட்டு பார்ட் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்தீங்கன்னா எது வரைக்கும்னா ஒரு 4 அதிகாரத்திலிருந்து ஒரு 30 கேள்விகளை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஆடியோ வடிவில் தான் இருக்கும், நீங்கள் கவனிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய மேலான கருத்துக்களை நீங்கள் எனக்கு தெரிவிக்கும்படியாக அன்போடு கூட நான் கேட்கிறேன். வாங்க பைபிள் குவிஸ்க்குள்ளே போகலாமா? என்னென்னா, ஃபஸ்ட் கேள்வி, இயேசுவானவர் அப்போஸ்தலருக்கு எதினாலே கட்டளையிட்டார்? இயேசுவானவர் அப்போஸ்தலருக்கு எதினாலே கட்டளையிட்டார்? ஆன்சர் வந்து பரிசுத்த ஆவியினாலே. 2வது கேள்வி, இயேசுவானவர் உயிர்த்தெழுந்த பின் எத்தனை நாள் அப்போஸ்தலருக்கு தரிசனமானார்? கேள்வி நான் திரும்பவும் வாசிக்கிறேன். 2வது கேள்வி, இயேசுவானவர் உயிர்த்தெழுந்த பின் எத்தனை நாள் அப்போஸ்தலருக்கு தரிசனமானார்? அதுக்கு ஆன்சர் வந்து 40 நாட்கள். 3வது கேள்வி, யோவான் எதினால் ஞானஸ்நானம் கொடுத்தான்? யோவான் எதினால் ஞானஸ்நானம் கொடுத்தான்? ஆன்சர், ஜலத்தினால். 4வது கேள்வி, எது உங்களிடம் வரும்போது பலனடைந்து சாட்சிகளாயிருப்பீர்கள்? எது உங்களிடம் வரும்போது பலனடைந்து சாட்சிகளாயிருப்பீர்கள்? விடை வந்து பரிசுத்த ஆவி. 5வது கேள்வி, இயேசுவானவரை எது உயர எடுத்துக்கொண்டது? இயேசுவானவரை எது உயர எடுத்துக்கொண்டது? விடை வந்து மேகம். 6வது கேள்வி, இயேசுவானவர் எந்த மலையிலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்? இயேசுவானவர் எந்த மலையிலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்? விடை வந்து ஒலிவமலை. 7வது கேள்வி, ஒருமனப்பட்டு எதில் தரித்திருங்கள்? ஒருமனப்பட்டு எதில் தரித்திருங்கள்? விடை வந்து ஜபம் மற்றும் வேண்டுதல். 8வது கேள்வி, சீடர்கள் ஏறக்குறைய 120 பேர் இருந்த இடத்தில் நடுவே நின்று பேசியவர் யார்? சீடர்கள் ஏறக்குறைய 120 பேர் இருந்த இடத்தில் நடுவே நின்று பேசியவர் யார்? விடை வந்து பேதுரு. 9வது கேள்வி, யூதாசை குறித்து பரிசுத்த ஆவி யார் வாக்கினால் முன் சொன்ன வேத வாக்கியம் நிறைவேறியது? கேள்வி திரும்பவும் சொல்கிறேன், யூதாசை குறித்து பரிசுத்த ஆவி யாருடைய வாக்கினால் முன் சொன்ன வேத வாக்கியம் நிறைவேறியது? அதுக்கு வந்து ஆன்சர் வந்து தாவீது. 10வது கேள்வி, யாருடைய வயிறு வெடித்தது? யாருடைய வயிறு வெடித்தது? ஆன்சர் வந்து யூதாஸ். 11வது கேள்வி, அகில்தமா என்பதன் அர்த்தம் என்ன? அகில்தமா என்பதனுடைய அர்த்தம் என்ன? விடை வந்து இரத்த நிலம். 12வது கேள்வி, யாருடைய பெயருக்கு சீட்டு விழுந்தது? யாருடைய பெயருக்கு சீட்டு விழுந்தது? விடை வந்து மத்தியா. 13வது கேள்வி, எந்த நாளிலே அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள்? எந்த நாளிலே அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள்? விடை வந்து பெந்தேகோஸ்தே நாள். 14வது கேள்வி, அந்நிய பாஷை பேசும்போது அப்போஸ்தலர் எதை குறித்து பேசினார்கள்? அந்நிய பாஷை பேசும்போது அப்போஸ்தலர் எதை குறித்து பேசினார்கள்? விடை வந்து தேவனுடைய மகத்துவம். 15வது கேள்வி, அந்நிய பாஷை பேசும்போது எத்தனை மணி வேலையாய் இருந்தது? அந்நிய பாஷை பேசும்போது எத்தனை மணி வேலையாய் இருந்தது? விடை வந்து 3ஆம் மணி வேலை. இதுக்கு ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 2வது அதிகாரம் 15வது வசனம். 16வது கேள்வி, எந்த தீர்க்கதரிசி சொன்னது அந்நிய பாஷை பேசும்போது நிறைவேறியது? எந்த தீர்க்கதரிசி சொன்னது அந்நிய பாஷை பேசிய போது நிறைவேறியது? விடை வந்து பார்த்தீங்கன்னா யோவேல். 17வது கேள்வி, எது இருளாகவும் எது இரத்தமாகவும் மாறும் என்று யோவேல் தீர்க்கதரிசி சொல்கிறாருங்க. எது இருளாகவும் எது இரத்தமாகவும் மாறும் என்று யோவேல் தீர்க்கதரிசி சொன்னார்? விடை வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் மற்றும் சந்திரன். 18வது கேள்வி, இயேசு எதினால் கட்டப்படக்கூடாதல் இருந்தது? இயேசு எதினால் கட்டப்படக்கூடாதிருந்தது?
ஆன்சர் வந்து மரணத்தினால். 19வது கேள்வி, கோத்திரத் தலைவன் யார்? கோத்திரத் தலைவன் யார்? விடை வந்து தாவீது. 20வது கேள்வி, பேதுருவின் முதல் பிரசங்கம் அவருடைய வார்த்தையை கேட்டு ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்? பேதுருவின் முதல் பிரசங்கம் வார்த்தையை கேட்டு ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்? விடை வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 3000 பேர். 21வது கேள்வி, யாரை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார்? யாரை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார்? விடை வந்து ரட்சிக்கப்படுகிறவர்களை. 22வது கேள்வி, ஜெப வேலையாகிய எந்த மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள்? ஜெப வேலையாகிய எந்த மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள்? அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் மணி வேலை. 23வது கேள்வி, பேதுரு பிச்சை கேட்டவனிடம் எது தன்னிடம் இல்லை என்று சொன்னான்? ஒருத்தர் வந்து பேதுருக்கிட்ட பிச்சை கேட்குறாரு. அப்போ பேதுரு வந்து பதில் சொல்கிறாரு, இது என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது என்ன? அதாவது பேதுரு பிச்சை கேட்டவனிடம் எது தன்னிடம் இல்லை என்று சொன்னான்? விடை வந்து வெள்ளியும் பொன்னும். 24வது கேள்வி, ஜீவாதிபதியை என்ன செய்தீர்கள்? ஜீவாதிபதியை என்ன செய்தீர்கள்? விடை வந்து கொலை செய்தீர்கள். 25வது கேள்வி, என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக எழும்ப பண்ணுவார் என்று சொன்னது யார்? என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக எழும்ப பண்ணுவார் என்று சொன்னது யார்? விடை வந்து மோசே. இதுக்கு ரெஃபரன்ஸ் வந்து 3வது அதிகாரம் 22வது வசனம். 26வது கேள்வி, உன் சந்ததியினாலே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் யாருக்கு சொன்னார்? உன் சந்ததியினாலே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் யாருக்கு சொன்னார்? விடை வந்து ஆபிரகாம். 27வது கேள்வி, படிப்பு அறியாதவர்களும் வேதமையுள்ளவர்களாய் இருந்து தைரியமாய் பேசியவர்கள் யார்? படிப்பறியாதவர்களும் வேதமையுள்ளவர்களாய் இருந்து தைரியமாய் பேசியவர்கள் யார்? இதுக்கு விடை வந்து பேதுரு மற்றும் யோவான். 28வது கேள்வி, இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாதென்று யாருக்கு கட்டளையிட்டார்கள்? இந்த மாதிரி இயேசுவை பற்றி அவரை பற்றி பேசக்கூடாது போதிக்கவும் கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, கட்டளை கொடுக்குறாங்க. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் கேள்வி. இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாதென்று யாருக்கு கட்டளையிட்டார்கள்? விடை வந்து பேதுரு மற்றும் யோவானுக்கு. இது 4வது அதிகாரம் 18வது வசனத்தில் வருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 29வது கேள்வி, விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் எப்படி இருந்தார்கள்? விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் எப்படி இருந்தார்கள்? இதுக்கு விடை வந்து ஒரே இருதயமும் ஒரே மனமும். 30வது கேள்வி, அப்போஸ்தலர்கள் எதை குறித்து மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள்? அப்போஸ்தலர்கள் எதை குறித்து மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள்? இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். நீங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எனக்கு தெரிவிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நான் வந்து இதை வந்து ஆடியோ வடிவில் கொடுத்துருக்கிறேன். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தது இல்லை புரிஞ்சுது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் எனக்கு தெரியப்படுத்த வேண்டுமா நான் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இதுக்கப்புறம் வர அப்போஸ்தலர் அதுக்கப்புறம் வர பாகங்களில் வந்து அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் வரைத்துலேருந்து நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ வந்து எது வரைக்கும் இருக்குதுன்னா அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்துலேருந்து 4வது அதிகாரம் வரைக்கும் 30 கேள்விகள் நம்ம கொடுத்துருக்குறோம். அதற்குரிய பதிலையும் சொல்லியிருக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம். ஆமேன்.